வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல், கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டிருங்க. நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கான முக்கிய அறிவிப்பு தான் இது. அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எல்லா விவரம் உடனடியாக தெரிய வரும். அதே போன்று தமிழக அரசை பற்றி உங்களுக்கு முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவைன்னா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரிக்கவர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் பில் பண்ணி கொடுத்துங்க. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தா தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளும் திறக்க சொல்லி தமிழக அரசு அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படுங்க. தமிழ்நாட்டில் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்படுங்க. இதனால் பார்க்கும்போது அங்கே இருக்க கடைகளை வந்து அதிகமான மக்கள் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட பட்சத்தில் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டுருங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைகள், அதாவது ரோடுக்கு ஓரமான இருக்க கடைகளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கான முக்கிய அறிவிப்பு தான் இது. இதனால் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்காங்களோ அந்தந்த கடைகள் எல்லாமே அகற்றப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் என்னென்ன அப்படின்னா கோவில்களுக்கு சொந்தமான இடங்களாகட்டும், கோவில்களுக்கு சொந்தமான கடைகளாகட்டும், ஸோ கோவில்களுக்கு சொந்தமான எந்தெந்த பொருட்கள் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு என்ன ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அதே போன்ற இப்போ ரீசெண்டாக கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை என்னென்ன இடங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டுருக்கா அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து ஒரு சில இடங்களை வந்து நம்மளுக்கு மீட்கப்பட்டிருங்க. அதாவது சென்னையில் இருக்க பூந்தமல்லி இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோடோரமாக இருக்க 11 கடைகள் நம்மளுக்கு அகற்றப்பட்டிருங்க. அதனால் நம்மளுக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. அது என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துலாம். பூந்தமல்லி சாலையில் 11 ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். சென்னை அடுத்த மதுரவாயில் பகுதியில் பூந்தமல்லி சாலையில் இருந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டும் இடங்கள் நம்மளுக்கு மீட்கப்பட்டிருங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக அந்த இடங்கள் நம்மளுக்கு மீட்கும் போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிக்கல்கள் எல்லாமே ஏற்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது தற்கொலை செய்வதாக பெண் மிரட்டல் விடுவதாக காவல் அதிகாரிகள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நம்மளுக்கு ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 11 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. அந்த கடைகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி இந்து அறநிலைத்துறை அதிகாரி நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வின் போது நம்மளுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதனையடுத்து மதுரவாயில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்பு கடைகள் நம்மளுக்கு அகற்றம் பணியில் நம்மளுக்கு ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு அறநிலையத்துறை ஊழியர்கள் நம்மளுக்கு மற்றும் இல்லாமல் காவல்துறை ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு தற்கொலை செய்வதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். அதோடு மற்றொரு பெண் மாடியில் இருந்து கொண்டு கீழிருக்கும் காவல்துறை மீது மண்ணெண்ணெய் ஊற்றியதால் பரபரப்பு ஏற்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரோடோரமாக இருக்க கடைகள், அதாவது இப்போ கோவில்களுக்கு எந்தெந்த இடங்கள் நம்மளுக்கு சொந்தமாக இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்படும் இடங்கள் எல்லாமே மீட்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.